இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஃபேஸை ரொம்ப அழகாக வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும். நம்ம ஃபேஸு என்ன தான் பிம்பிள்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் சில பேருக்கு நோஸில் எப்பயுமே ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டு அவங்க அழகாக கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக அழகு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மூக்கு அழகு ரொம்பவே முக்கியம். சில பேருக்கு மூக்கை சுற்றி எப்பயுமே அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேலே தெரிய ஆரம்பிக்கும். இது முக அழகை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் போக போக என்ன ஆகும்னா அரிப்பு, வீக்கம் இந்த மாதிரி பாதிப்பையும் ஏற்படுத்தும். இதுக்கான சொல்யூஷனை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, அந்த நோஸை சுற்றி உள்ள அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே டஸ்ட்டு, அப்புறம் வந்து அழுக்கு, அது தவிர டெட் செல்ஸ் இது எல்லாமே போய் அடைக்கிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்து சீக்கிரமாக வரும். இது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கிற டேண்ட்ரஃபும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்தான். இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராப்ளம் சொல்லுங்க அதுக்காக ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் கலந்த ஸ்க்ரப்போ க்ரீமோ எதையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணாலுமே அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அது சீக்கிரமாகவும் வந்துடும். அதுக்கு பதிலாக நம்ம ஹோமில் இருக்கக்கூடிய, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈஸியான திங்ஸ் வச்சு இதை வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹனி. நம்ம நோஸை சுற்றி உள்ள அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக நாட்டு தேன் எடுத்து அந்த பிளேஸில் ஒரு 10 மினிட்ஸ் வர அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும். திருப்பி நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி நம்ம நோஸை நல்லா அழுத்தி தொடச்சி விட்றணும். இந்த மாதிரி அழுத்தி தொடைக்கிறனால நம்ம மூக்கில் உள்ள அழுக்கு இது எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். திருப்பி அதே மாதிரி செகண்டாக கொஞ்சமாக ஹனி எடுத்துகிட்டு அதில் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோஸை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். திருப்பி அதே மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து நல்லா அழுத்தி தொடச்சி விட்றணும். இந்த மாதிரி செய்கிறது அந்த நோஸில் உள்ள ஹோல்ஸ் எல்லாமே அதில் அதை படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு, அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். இதை வீக்லி 2x யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேர்ட் ஒன் வந்து குக்கும்பர். ஒரு குக்கும்பரோட சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே சர்க்கரையை கொஞ்சம் தூவிக்கணும். அதை வச்சு நோஸில் அப்படியே வந்து கொஞ்சம் சாஃப்டாக 15 மினிட்ஸ் வர மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஹார்டாக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் வாட்டரில் காட்டன் துணி டிப் பண்ணிவிட்டு அந்த நோஸை சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துடணும். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கண்டிப்பாக கிடையாது. பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதை வீக்லி 2x யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தென் லாஸ்ட் ஒன் வந்து தேயிலை எண்ணெய், அதாவது டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கொஞ்சமாக சர்க்கரை கலந்து நம்ம நோஸை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடணும். இது வந்து ரெண்டையுமே ரிமூவ் பண்ணும். ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணும், பிளாக் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணும். இது ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ரொம்பவுமே சாஃப்டாக வச்சுக்க யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸை டெய்லி 2x or 3x வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம ஃபேஸை வந்து ஜென்டலாக துடைக்கணும். ரொம்ப வந்து அழுத்தி வந்து எப்பயுமே துடைக்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னா டெட் செல்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.